அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒலிம்பியா அகாடமி சார்பாக இனிய தமிழ் புத்தாண்டு மற்றும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள் நம் முன்னோர் தமிழருடைய பெருவிழா உழவர்களுடைய மிக முக்கியமான திருவிழான்னு பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் பொங்கல் விழாக்கள் தான் அதிலும் குறிப்பாக வந்து முதல் நாள் பொங்கல் இரண்டாம் நாள் வந்து மாட்டுப் பொங்கல் இந்த ரெண்டு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையை வணங்கக்கூடியவர்களாக நம் தமிழர்கள் இருந்துள்ளார்கள் அதற்கு சாட்சியாக தான் வந்து இயற்கையை முன்னிலை முன்னிலைப்படுத்தி பொங்கலை நாம் சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடி வருகிறோம் காலங்காலமாக இந்த நன்னாளில் உங்களுடைய வாழ்வில் இருந்த துன்பங்கள் பல பல்வேறு பிரச்சனைகள் எல்லாம் கலையவும் இனி வரும் காலங்களில் புதிய ஆண்டாக பிறக்கவும் அடுத்து வரக்கூடிய அரசு அரசு தேர்வில் வெற்றி பெற்று குறிப்பாக டிஎன்பிசி தேர்வாணையம் நடத்தக்கூடிய தேர்வாக இருந்தாலும் சரி அல்லது வேறு தேர்வாணையம் நடத்தக்கூடிய தேர்வாக இருந்தாலும் சரி எந்த ஒரு தேர்வாக இருந்தாலும் சரி அதில் வெற்றி பெற்று அடுத்த பொங்கலில் நீங்கள் அரசு அதிகாரியாக இருந்து பொங்கலை சிறப்பாக கொண்டாட ஒலிம்பியா அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை கொள்கிறோம் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கொள்ளது பொது தமிழ் பகுதியிலிருந்து குறிப்பாக டிஎன்பிசி குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர்க்கு பொது தமிழ் பகுதியிலிருந்து நூறு வினாவிடைகள் வந்து இருக்கும் அந்த நூறு வினாவிடைகளை நாம் தெளிவாக படிக்கணுன்றதுக்காக தினந்தோறும் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து நூறு நூறு வினாவிடைகளை வந்து தினந்தோறும் வந்து பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பகுதி பதினான்கிலிருந்து மிக முக்கியமான நூறு வினாவிடைகளை பார்க்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி டிஎன்இபி போலீஸ் அண்ட் அதர் காம்படிஷன் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தமிழ் என்றும் வந்து பொய்த்து விடாது உங்களை வாழ வைக்கும் அதே போல் வந்து மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் திண்ணை பள்ளிக்கூட விளைச்சல்கள் என்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா அக்கால கவிஞர்கள் அக்கால கவிஞர்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் திண்ணை பள்ளிக்கூட விளைச்சல்கள் சென்னை புரசவாக்கம் சர் எம்சிடி முத்தையா உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர் சங்கத்தின் முதல் சொற்பொழிவு நடைபெற்ற நாள் எப்பொழுது சென்னை புரசைவாக்கத்தில் சார் எம்சிடி முத்தையா உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர் சங்கத்தின் முதல் சொற்பொழிவு நடைபெற்ற நாள் இருபது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் சென்னை புரசைவாக்கம் சர் எம்சிடி முத்தையா முயர்நிலைப்பள்ளி ஆசிரியர் சங்கத்தின் முதல் சொற்பொழிவு சுதேசமித்திரன் வார இதழில் வெளியான ஆண்டு பதினாறு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் ஜூலை இருபதாம் தேதி நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸில் முத்தையா உயர்நிலைப் பள்ளியில் வந்து முதல் சொற்பொழிவு நடக்குது அந்த முதல் சொற்பொழிவினுடைய செய்தி வந்து பார்த்திங்கன்னா சுதேசமித்திரன் வார இதழில் வெளியான ஆண்டு ஆகஸ்ட் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு நம்முடைய நாட்டில் மிக பழைய காலத்தில் உபாத்தியாயருடைய வீடே உபாத்தியார்னால் ஆசிரியர்னு சொல்லுவாங்க இன்றைய காலகட்டத்தில் அன்றைய காலகட்டத்தில் ஆசிரியருடைய வீடே வந்து பள்ளிக்கூடமாக இருந்தது கணக்காயர் என்பது உபாத்தியாயருக்கு பெயர் கணக்கு என்பது நூலின் பெயரை குறிக்கும் கணக்கு என்பது நூலின் பெயரை குறிக்கும் ஆறாவது கேள்வி மில்டனின் இந்த டைப்பிங் மிஸ்டேக் ஆகிருக்கு பார்த்துக்கோங்க மில்டனின் சொர்க்க நீக்கத்தை மில்டனின் சொர்க்க நீக்கத்தை தமிழில் மொழிபெயர்த்தவரும் உயிரின மருத்துவருமான வெள்ளக்கால் ப சுப்பிரமணியனார் திருநெல்வேலி தெற்கு தெரு கணபதியார் திண்ணை பள்ளிக்கூடத்தில் நாலு வருடங்கள் படித்திருக்கிறார் குறிப்பாக அன்றைய கால அறிஞர்கள் வந்து எங்கெல்லாம் திண்ணை பள்ளிக்கூடங்கள் படித்திருக்காங்க எந்த இடத்துல திண்ணை பள்ளிக்கூடத்தில் மிக முக்கிய அறிஞர்கள் படித்திருக்காங்கன்ற ஒரு டாபிக் தான் இது மில்டனின் சொர்க்க நீக்கத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர் மொழிபெயர்த்தவரும் உயிரின மருத்துவருமான வெள்ளக்கால் பா சுப்பிரமணியனார் திருநெல்வேலி தெற்கு தெரு கணபதியார் திண்ணை பள்ளிக்கூடத்தில் நான்கு வருடங்கள் படித்திருக்கிறார் வரலாற்றாய்வாளரும் தமிழ் அறிஞருமான டாக்டர் மா ராசமாணிக்கனார் மௌனகுருவிடம் படித்திருக்கிறார் வரலாற்று ஆய்வாளரும் தமிழறிஞருமான டாக்டர் மா ராசமாணிக்கினார் வந்து யார் படித்தார்னு பார்த்தீங்கன்னா மௌன குருவிடம் படித்திருக்கிறார் மா ராசமாணிக்கினார் ரொம்ப மௌனமாக இருந்திருக்கார் எப்போவுமே அப்படின்னு ஞாபகத்துக்காங்க நற்றிணை நூலின் உரையாசிரியார் பின்னத்தூர் நாராயணசாமி எங்கு படித்தார் நற்றிணை நூலின் உரையாசிரியரான பின்னத்தூர் நாராயணசாமி பின்னத்தூர் அருகே உள்ள கிருஷ்ணாபுரம் முத்துராம பாரதி திண்ணை பள்ளிக்கூடத்தில் இலவசமாக படிச்சிருக்காரு நற்றிரை நூலின் ஒரே ஆசிரியர் பின்னத்தூர் நாராயணசாமி எங்க படித்தார்னு பார்த்தீங்கன்னா பின்னத்தூர் அருகே உள்ள கிருஷ்ணாபுரம் முத்துராம பாரதி முத்துராம பாரதி திண்ணை பள்ளிக்கூடத்தில் இலவசமாக படித்தார் சுப்பிரமணிய பாரதியின் நண்பரும் வழக்கறிஞரும் தமிழ் அறிஞருமான நாவலர் சோமசுந்தர பாரதியார் சுப்பிரமணிய பாரதியனுடைய நண்பர் வழக்கறிஞர் தமிழறிஞர் யார்னா நாவலர் சோமசுந்தர பாரதியார் இந்த நாவலர் சோமசுந்தர பாரதி ப பாரதியார் எந்த திண்ணை பள்ளிக்கூடத்தில் படித்தார்னா எட்டயபுரம் திண்ணை பள்ளிக்கூடத்தில் தான் படிச்சிருக்காரு நாவலர் சோமசுந்தர பாரதியார் வழக்கறிஞர் சுப்பிரமணிய பாரதியாருடைய நண்பர் ஆவார் தமிழறிஞரும் ஆவார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா எட்டயபுரத்தில் இருக்கிற திண்ணை பள்ளிக்கூடத்தில் படித்தார் சிலப்பதிகார உரையாசிரியர் வேங்கடசாமி எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தார் திறப்ப சிலப்பதிகார உரையாசிரியர் வேங்கடசாமி பார்த்தீங்கன்னா வள்ளம் குருசாமி வாத்தியார் திண்ணை பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்காரு சிலப்பதிகார உரையாசிரியர் வேங்கடசாமி வல்லம் வேங்கடசாமி வல்லம் குருசாமி வாத்தியார் திண்ணை பள்ளிக்கூடத்தில் படித்தார் மதுரை பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்த டாக்டர் வா சுபமாணிக்கம் எந்த திண்ணை பள்ளிக்கூடத்தில் படித்தார் மகிபாலன் பட்டி நடேசனார் தில்லை பள்ளிக்கூடத்தில் படித்தார் மதுரை பல்கலைக்கழக துணைவேதராக இருந்த டாக்டர் வா சுபமாணிக்கம் எந்த திண்ணை பள்ளிக்கூடத்தில் படித்தார்னு பாத்தீங்கன்னா டாக்டர் வா சுபமாணிக்கம் மகிபாலன் பட்டி நடேசனார் திளைப்பள்ளிக்கூடத்தில் மதுரை பல்கலைக்கழக துணைவேதராக இருந்தவர் டாக்டர் வா சுப்பிரமணிக்கும் டாக்டர் வா சுபமானிக்கம் மகிபாலன் பட்டி நடேசனார் தில்லைப்பள்ளிக்கூடத்தில் படித்தார் இரட்டை அர்த்தங்கள் மாண்டு போகவில்லை என்ற நூலின் ஆசிரியர் யார்னா பேராசிரியர் ஆகா பெருமாள் இப்போ நாம அந்த திண்ணை பள்ளிக்கூடங்கள்ல யாரெல்லாம் எங்கே படிச்சா அது தொடர்பான செய்தி எல்லாமே இந்த இரட்டை அர்த்தங்கள் மாண்டு போவதில்லை என நூலில் தான் இடம்பெற்றுள்ளது இந்த இரட்டை அர்த்தங்கள் மாண்டு போகவில்லை என்னும் நூலின் ஆசிரியர் பேராசிரியர் ஆகா பெருமாள் பள்ளி என்னும் சொல் ஜைன மடங்களுக்கும் பாடசாலைகளுக்கு பொதுவான பெயர் பள்ளி என்னும் சொல் ஜைன மடங்களுக்கும் பாடசாலைகளுக்கு பொதுவான பெயர் பாடசாலைகள் வேறு மடங்கள் வேறு என்ற வேறுபாடின்றி இரண்டும் ஒன்றாகவே கருதப்பட்டமையின் பள்ளி எனும் பெயர் இரண்டிற்கு பொதுவாக வழங்கியது என்று தோன்றுகிறது அதாவது பாடசாலை வேறு மடம் வேறு அப்படின்னு இல்லாமல் இரண்டும் ஒன்றாகவே கருதப்பட்டதுனால வந்து இது பொதுவாக பள்ளின்னு வழங்கியிருக்காங்க வித்தியாரம்பம் அன்றைய காலத்தில் பல்வேறு பழைய பெயர்கள் இருக்குது அதுக்கான சரியான தமிழ் பெயர் தற்போது வித்தியாரம்பா கல்வி தொடக்கம்னு சொல்லுவாங்க வித்தியாபியாசம்னா கல்வி பயிற்சி வித்தியாரம்பம்னா கல்வி தொடக்கம் வித்தியாபியாசம்னா கல்வி பயிற்சி உபாத்தியாயர்னா ஆசிரியர் உபாத்தியாயர் என்பதன் பொருள் ஆசிரியர் அகுராப்பியாசம் என்பது எழுத்து பயிற்சி அகுராபியாசம் என்பது எழுத்து பயிற்சி கீழ்வாய் இழக்கம் என்பது பின்ன எண்ணின் கீழ்த்தொகை கீழ்வாய் இழக்கம் என்பது பின்ன எண்ணின் கீழ்த்தொகை மேல்வாய் இழக்கம் என்பது பின்ன எண்ணின் மேல் தொகை மேல்வாய் இலக்கம் என்பது பின்ன எண்ணின் மேல் தொகை குழி மாற்றுன்னா பெருக்கல் வாய்ப்பட குறிப்பிடுவாங்க அன்றைய காலகட்டத்தில் குழி மாற்று என்பது பெருக்கல் வாய்ப்பாடு சீதாள பத்திரம் என்பது தாழை மடல் சீதாள பத்திரம் என்பது தாழை மடல் நவத்வீபம் என்பது வங்காளத்தில் உள்ள ஒரு ஊரை குறிக்கும் நவத்வீபம் என்பது என்ன வங்காளத்தில் உள்ள ஒரு ஊரை குறிக்கும் அடுத்த கேள்வி உண்டாலம்மா இவ்வுலகம் இந்திரர் அமிர்தம் இவையது ஆயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே முனிவிலர் துஞ்சலும் இலர் பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழெனின் உயிரும் கொடுக்குவர் பளியெனின் உலகனு பெரினும் கொள்ளலர் அயர்விலர் அன்னை மாற்றி அணையராகி தமக்கென முயலானோன்றால் பிறர்க்கென முயலனர் உண்மைதானே உண்மையானே இந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா புறநானொற்றிலிருந்து இடம்பெற்றுள்ளதுங்க அதாவது இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய அமில்தே அமிழ்தமே கிடைச்சா கூட தாம் மட்டும் இல்லாமல் தன்னுடைய சுற்றத்தாரோடு உண்ணக்கூடியவர்கள் தான் தமிழர்கள் அதே போல் பெரியவர்கள் அஞ்சக்கூடிய செயல்களை அஞ்சுவதும் அதே போல் எதெல்லாம் அஞ்சக்கூடாது அதெல்லாம் அஞ்சாமல் செயல்படக்கூடியவர்கள் புகழ் எனின் உயிரையும் தரக்கூடியவங்க பழினா அந்த செயல் எப்படியாப்பட்ட செயலாக இருந்தாலும் எவ்வளவு வந்தாலும் அதை செய்ய மாட்டாங்க அப்படியெல்லாம் பெருமை வாழ்ந்தவர்கள் தான் தமிழர்கள் அதை பற்றிய ஒரு பாடல் தான் வந்து இங்கே தந்திருக்காங்க புறநானூறு நூலில் இந்த பாடலை எழுதந்து பார்த்தீங்கன்னா கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி இந்த தி என்ன திணையில் இருக்குன்னா இது ஒரு பொதுவியல் திணையில் இருக்கு என்ன துறைன்னு பார்த்தீங்கன்னா பொருள்மொழி காஞ்சி துறையில் இடம்பெற்றுள்ளது இந்த என்ன பா வகையில் இந்த பாடல் எழுதப்பட்டுள்ளனா நேரிசை ஆசிரி பாவில் எழுதப்பட்டுள்ளது உண்டாலம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இவையது ஆயினும் இனிது என தமியர் உண்டலும் இளரே முனிவிழர் துஞ்சலும் இலர் பிறர் அஞ்சுவது அஞ்சி பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழெனின் உயிரும் கொடுக்குவர் புகழெனின் உயிரும் கொடுக்குவர் பழியெனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர் அயர்விலர் அன்னமாச்சி அணையராகி தமக்கென மொயலா தமக்கென வாழாம பிறர்க்கென வாழ்ந்தவர்கள் தான் தமிழர்கள் அப்படின்ற ஒரு செய்தியை புறநானூறுனு உள்ள கடலுள் மாய்ந்த இளம் பெருவெழுதி பொதுவியல் திணையாக வைத்து பாடியிருக்கார் இதில் இடம்பெற்றுள்ள துறை பொருண்மொழி காஞ்சித்துறை டைப்பிங் மிஸ்டேக் ஆகிருக்கு பார்த்துக்காங்க இதில் என்ன பாவகையில் பாடியிருக்காங்கன்னா நேரிசை ஆசிரிப்பால் பாடியிருக்காங்க பொதுவியல் திணை என்பது வெற்றி முதல் பாடான் வரை உள்ள திணைகளில் கூறப்படாத செய்திகளையும் பிற பொதுவான செய்திகளும் தொகுத்து கூறுவதுதான் பொதுவியல் திணை எனப்படும் பொதுவியல் திணைனா என்ன வெற்றி முதல் பாடான் வரை உள்ள திணைகளில் கூறப்படாத செய்திகளையும் பிற பொதுவான செய்திகளையும் தொகுத்து கூறுவது பொதுவியல் திணை எனப்படும் பொருள்மொழி துறைனா என்ன மக்களுக்கு நலம் செய்யும் வாழ்வியல் நெறிகளை எடுத்து கூறுதல் தான் பொருண்மொழி காஞ்சித்துறை இங்கே புரிஞ்சதா எதுக்காக வந்து இந்த இத்துறையை வந்து வச்சிருக்காங்கன்னா மக்களுக்கு நலம் செய்யும் வாழ்வியல் நெறிகள் வாழ்வியல் வழிகளை சொல்கிறது புறநானுறு உண்டாலம் இந்திரர் அமிழ்தம் இவையது ஆயினம் இனிது என தமியர் உண்டலும் இளரே அப்படின்று சொல்லியிருக்காரு கடலூர் மாய்ந்த இளம்பெருவதி அதான் பொருள்மொழி காஞ்சித்துறைன்னு சொல்லுவாங்க மக்களுக்கு நலம் செய்யும் வாழ்வியல் நெறிகளை எடுத்து கூறுதல் அடுத்து இலக்கண குறிப்பு அம்ம என்பது இலக்கண குறிப்பு அசைநிலை உண்டல்னு சொல்லலாம் துஞ்சல் என்பதன்னா தொழிற்பெயரை குறிக்கும் துஞ்சல் என்பது தொழிற்பெயர் மொயலா என்பது இருக்கட்ட எதிர்மறை பெயரச்சம் மொயலா இருக்கட்ட எதிர்மறை பெயரட்சம் அடுத்த கேள்வி புறநானூரை த ஃபோர் ஹண்ட்ரட் சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் அண்ட் ஆந்தாலஜி ஆஃப் போயம்ஸ் ஃப்ரம் கிளாசிக்கல் லே கிளாசிக்கல் தமிழ் த புறநானூறு என்னும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழி பெயர்த்தவர் யார்னா பேராசிர ஜார்ஜ் ஹல் ஹாட் பேராசிரியர் ஜார்ஜ் ஹெல்ஹாட் தான் புறநானுற்று நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கார் எந்த தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா த ஃபோர் ஹண்ட்ரட் சாங்ஸ் ஆஃப் and அண்ட் விஸ்டம் அண்ட் of ஆஃப் போயம்ஸ் ஃப்ரம் Tamil ல தமிழ் த புறநானூறு என்னும் தலைப்பில் பேராசிரியர் ஜார்ஜ் ஹார்ட் மொழிபெயர்த்துள்ளார் அடுத்த கேள்வி புறநானுற்று பாடல்கள் சிலவற்றை புறநானுற்று பாடல்கள் சிலவற்றை எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறநானூறு அண்டு புறப்பொருள் வெண்பாமலை என்னும் தலைப்பில் மொழிபெயர்த்துள்ளவர் யார் ஜியு போப் பார்த்தீங்கன்னா புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை வந்து எந்த தலைப்பில் மொழிபெயர்த்திருக்காரு எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறநானூறு அண்டு புறப்பொருள் வெண்பாமலை என்னும் தலைப்பில் மொழிபெயர்த்துள்ளார் யார் போப் புறநானூற்றை முதன் முதலாக ஊவேசா பதிப்பித்து வெளியிட்ட ஆண்டு எப்பன்னு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் நைன்டி ஃபோர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலில் தான் புறநானூறு நூலை முதன் முதல்ல ஊவேசா தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படக்கூடிய ஊவேசா வந்து பதிப்பித்து வெளியிட்டுள்ளார் அடுத்து புறநானூரை பற்றி பார்க்கலாம் புறநானூறு நூல் எட்டு தொகை நூல்களில் ஒன்று தமிழரின் வரலாற்று கலக்கலஞ்சியமாக இருக்கிறது புறநானூறு புறத்தினை சார்ந்த நானூறு பாடல்களை கொண்டது இது புறம் புறம்பாட்டு என்றும் வழங்கப்படுகிறது பாக்களால் ஆனது புறநானூறு எந்த பாவால் எழுதப்பட்டதுன்னா அகவர் பாக்கலால் ஆனது புறநானூற்றின் பாடல்கள் சங்க காலத்தில் ஆண்ட அரசர்களை பற்றியும் மக்களின் சமூக வாழ்க்கை பற்றியும் எடுத்துரைக்கின்றன புறநானூறு எட்டு தொகை நூல்களில் ஒன்று புறத்தினை சார்ந்த நானூறு பாடல்களை கொண்டது புறம் புறப்பாட்டு என்றும் வழங்கப்படுகிறது அகவர்பாக்கலால் ஆனது புறநானூற்றின் பாடல்கள் சங்க காலத்தில் ஆண்ட அரசர்களை பற்றியும் மக்களின் சமூக வாழ்க்கை பற்றியும் எடுத்துரைக்கின்றன அடுத்து கடலுள் மாய்ந்த இளம் பெருவெழுதியை பற்றி பார்க்கலாம் கடலுள் மாய்ந்த இளம் பெருவெழுதி பாண்டிய மன்னருள் பெருவெழுதி என்னும் பெயரில் பலர் இருந்திருக்காங்க பாண்டிய மன்னரில் பெருவெழுதி என்னும் பெயரில் பலர் இருந்தனர் அரிய குணங்கள் அனைத்தையும் தம் இளமை காலத்திலேயே பெற்றிருந்த காரணத்தால் அக்கால மக்கள் இவரை இளம் பெருவழுது என்று அழைத்தனர் ஏன் இவர் அந்த கடலூர் மாய்ந்த இளம் பெருவழுதியே இளம் பெறுவதுன்னு அழைச்சாங்கன்னா அரிய குணங்கள் அனைத்தையும் தன்னுடைய இளமை காலத்திலேயே பெற்றிருந்த காரணத்தால் அக்கால மக்கள் இவரை இளம் பெருவழுது என்று அழைத்தனர் கடற்செலவு ஒன்றில் இறந்து போனமையால் இவர் கடலுள் மாய்ந்த இளம் பெருவெழுதி என்றும் பிற்காலத்தோரால் அழைக்கப்பட்டனர் இளம் பெயர் காரணமும் கொடுத்துருக்காங்க கடலுள் மாய்ந்த இளம் எதுக்காக வந்துச்சுன்னா கடற் செலவு ஒன்றில் இறந்து போனமையால் இவர் செலவுன்னா பயணம் கடற்பயணம் மேற்கொண்டதுனால அதில் இறந்து போனமையால் இவரை கடலுள் மாய்ந்த இளம் என்று பிற்காலத்தோரால் அழைக்கப்படுகிறார் இவர் புறநானூற்றில் ஒரு பாடலும் பரிபாடலில் ஒரு பாடலும் ஏற்றிருக்காரு இப்போ நம்ம மேலே பார்த்தங்கள் அந்த ஒரு பாடலும் பரிபாடலில் ஒரு பாடலும் ஏற்றிருக்கார் கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி ரெண்டு பாடலை மட்டும் பாடியிருக்காரு புறநானூரில் ஒன்று பரிபாடலில் ஒன்று அடுத்த கேள்வி வாடிவாசல் என புதினத்தை எழுதியவர் சீசு செல்லப்பா வாடிவாசல் என்னும் புதினத்தை எழுதியவர் சீசு செல்லப்பா அடுத்தது கலித்தொகை நூலில் வந்து ஏறு தழுவுதலை பற்றி ஒரு பாடல் இடம்பெற்றுள்ளது கொள்ளேற்று கோடுஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆயமகள் அஞ்சார் கொலையேறு கொள்பவர் அல்லதை நெஞ்சிலார் தோய்த்தற்கு அரிய உயிர் துறந்து நைவாரா ஆயமகள் தோல் இந்த பாடல் வந்து களித்தொகையில ஏறு தழுவுதல் நிகழ்வு தொடர்பான குறிப்பாக வந்து மாடு மாட்டியை வந்து பாடியிருக்காங்க கொள்ளேற்று கோடுஞ்சுவானை கொள்ளேற்று கோடுஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆயமகள் அஞ்சார் கொலையேறு கொள்பவர் அல்லதை நெஞ்சிலார் தோய்த்தற்கு அரிய உயிர் துறந்து நைவாரா ஆயமகள் தோல் இந்த பாடல் களித்தொகையில் இடம்பெற்றுள்ளது ஏன் பாடல் முழு பாடலையும் வந்து கொடுத்துருக்குன்னா ரீசெண்டாக நடந்த ஸ்டாட்டிஸ்டிக் எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மூணு லைனை கொடுத்துட்டு இந்த மூணு லைனில் குறிப்பாக வந்து கணியன் பொங்குறனார் எழுதிய பாடல்ல தான் தீதும் நன்றும் பிறத்தரவாற அந்த லைன்ல வந்து யாதும் ஊரே யாவரும் கேள் அந்த வரிய எல்லாம் நாலு வரிய குறித்து இதில் முதல் வரி எது வரும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதனால இப்படியும் கேள்விகள் கேட்டிருக்காங்க லாஸ்ட்டாக நடந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸாம் அதனால் மொத்த பாடலை ஒரு ஒரு லைனாக கொடுக்காமல் அது யார் எழுதுன்னு இல்லாமல் எந்த நூலில் கொடுக்காமல் முழு பாடலாக தான் முழுமையாக தந்துருக்கு ஏன்னா கடைசி ரெண்டு லைனை கூட்டிகிட்டு இதனுடைய இந்த பாடலின் முதல் வரி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதிலும் புரிய குறிப்பாக வந்து லாஸ்ட்டாக நடந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்ஸாமில் ஜென்ரல் நாலேஜ் பகுதியில் கேட்டிருக்காங்க வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அடுத்த கேள்வி அளவில் சிறுகதையை விட நீளமாகவும் புதினத்தை விட சிறியதாகவும் இருக்கும் கதை என்னன்னா குறும்புதினம்னு சொல்லுவாங்க அளவில் சிறுகதையை விட நீளமாகவும் புதினத்தை விட சிறியதாகவும் இருக்கும் கதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா குறும்புதினம் அல்லது குறு நாவல்னு சொல்லுவாங்க சிறுகதைக்கும் புதினத்துக்கும் இடைப்பட்ட வடிவு தான் குறும்புதினம் சிறுகதைக்கும் புதினத்துக்கும் இடைப்பட்ட வடிவு தான் குறும்புதினம் அடுத்து சீசு செல்லப்பா பற்றி பார்க்கலாம் சீசு செல்லப்பா சிறுகதை புதினம் விமர்சனம் கவிதை மொழிபெயர்ப்பு முதலான இலக்கியத்தின் பல்வேறு தளங்களில் பங்களிப்பு செய்திருக்கிறார் சீசு செல்லப்பா பார்த்தீங்கன்னா சிறுகதை புதினம் விமர்சனம் கவிதை மொழிபெயர்ப்பு முதலான இலக்கியத்தின் பல்வேறு தளங்களில் பங்களிப்பு செய்திருக்கிறார் சந்திரோதயம் தினமணி ஆகிய இதழ்களில் உதவி ஆசிரியராக பணியாற்றி இருக்கார் சீசு செல்லப்பா சந்திரோதயம் தினமணி ஆகிய இதழ்களில் உதவி ஆசிரியராகவும் எழுத்து இதழினை தொடங்கி எழுத்து இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்தியிட்டவர் தான் சீசு செல்லப்பா எழுத்து இதழை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் யார் சீசு செல்லப்பா சீசு செல்லப்பா எழுதிய நூல்கள் என்னன்னு பார்க்கலாம் வாடிவாசல் தாகம் ஜீவனாம்சம் பி எஸ் ராமையாவின் சிறுகதை பாணி தமிழ் சிறுகதை பிறக்கிறது சீசு செல்லப்பா எழுதிய நூல்கள் வாடிவாசல் சுதந்திரதாகம் ஜீவனாம்சம் பிஎஸ் ராமையாவின் சிறுகதை பாணி தமிழ் சிறுகதை பிறக்கிறது இவருடைய சுதந்திரதாகம் என்னும் புதினத்திற்கு ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது கிடைத்துள்ளது இவருடைய சுதந்திரதாகும் புதினத்திற்கு ரெண்டாயிரத்தி ஒன்றில் சாகித்ய அகாடமி கிடைத்துள்ளது பெயர் சொல்லும் வினைச்சொல்லும் பகுப்பதங்கள்னு சொல்லுவாங்க பகுப்பதம்னா என்ன பிரித்தால் பொருள் தரக்கூடியது பிரிக்க முடிந்தது பகுப்பதம் பிரிக்க முடியாதது பகாப்பதம் அப்போ பெயர் சொல்லும் வினைச்சொல்லும் பகுப்பதங்கள் இடைச்சொற்களும் உரி சொற்களும் பகா பதங்கள் நீங்கள் பிரித்தாலும் பொருள் தராது அதே போல் உரிச்சொருளை பிரித்தாலும் பொருள் தராது அப்போ இவை இரண்டும் பகாப்பதங்கள் பெயர் சொல்லும் வினைச்சொல்லும் பகுப்பதங்கள் இடைச்சொற்கள் உரிச்சொற்கள் பகாப்பதங்கள் பெயர் பகுப்பத சொற்களைக் காட்டிலும் பெயர் பகுப்பத சொற்களைக் காட்டிலும் வினை பகுப்பத சொற்கள் வழக்கத்தில் மிகுதியாக உள்ளன ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்று கூறியவர் யார் மனவை முஸ்தப்பா ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்று கூறியவர் மனவை முஸ்தப்பா உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பும் ஒரு காரணமாகும் என்று கூறியவர் மூகு ஜெகநாத ராஜா உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பும் ஒரு காரணம்னு சொல்லுறது யார்னா மூகு ஜெகநாத ராஜா மொழிபெயர்த்தல் என்ற தொடரை மரபியலில் குறிப்பிட்டுள்ளவர் தொல்காப்பியர் மொழிபெயர்த்தல் என்ற தொடர் வந்து பார்த்தீங்கன்னா மரபியல்ல தொண்ணூத்தி எட்டாவது எழுப்ப பாடலில் குறிப்பிட்டிருக்காரு தொல்காப்பியர் மாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தம் என்னும் குறிப்பிடும் செப்பேடு வந்து பார்த்தீங்கன்னா சின்னமனூர் செப்பேடு குறிப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா சங்க காலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது நூல்கள் மொழிபெயர்க்கப்பட்டது என்ற செய்தியை குறிப்பிடுகிறது மாபாரதம் தமிழ் மதுராபுரி சங்கம் வைத்தம் என்று குறிப்பிடும் செப்பேடு சின்னமனூர் செப்பேடு குறிப்பு டேனிஸ் கிர கிறித்துவ நிறுவனம் டேனிஸ் கிறித்துவ நிறுவனம் தரங்கம்பாடியில் தமிழ்நூல் மொழிபெயர்த்து அச்சுறுவாக்கம் பெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி மூணு டேனிஸ் கிறிஸ்துவ நிறுவனம் தரங்கம்பாடியில் என்ன பண்றாங்கன்னா தமிழ்நூலை மொழிபெயர்த்து உருவாக்கம் செய்தாங்க எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி மூணு வடமொழியில் வழங்கி வந்த இராமாயண மகாபாரத தொன்மை செய்திகள் சங்க இலக்கியங்களில் பரவலாக இடம்பெற்றுள்ளன பெருங்கதை சீவக சிந்தாமணி கம்பராமாயணம் வில்லிபாரதம் முதலிய சில காப்பியங்களும் வடமொழி கதைகளை தழுவி படைக்கப்பட்டது பெருங்கதை சீவக சிந்தாமணி கம்பராமாயணம் வில்லிபாரதம் முதலிய சில காப்பியங்கள் பார்த்தீங்கன்னா வடமொழி கதைகளை தழுவிதான் படைக்கப்பட்டுள்ளது தேசிய உணர்வு ஊட்டுவதற்கும் ஒருமைப்பாட்டை ஏற்படுத்துவதற்கும் இந்திய அரசு மொழிபெயர்ப்பை ஒரு கருவியாக மேற்கொண்டது தேசிய உணர்வை வந்து மக்களிடையே ஊட்டுவதற்கும் ஒருமைப்பாட்டை மக்களிடையே ஏற்படுத்துவதற்காக இந்திய அரசு மொழிபெயர்ப்பை ஒரு கருவியாக மேற்கொண்டது மொழிபெயர்ப்பு முயற்சிகளை சாகித்ய அகாடமி தேசிய புத்தக நிறுவனம் தென்னிந்திய புத்தக நிறுவனம் ஆகியவற்றின் மூலம் செய்யப்பட்டன இந்த மொழிபெயர்ப்பு முயற்சியெல்லாம் ஒரு நூலில் இருக்கிறத சிறந்த கருத்துக்களை இன்னொரு நூலை மொழிபெயர்ப்பதற்காக எந்தெந்த நிறுவனங்கள் செயல்பட்டதுன்னா சாகித்ய அகாடமி நிறுவனம் தேசிய புத்தக நிறுவனம் தென்னிந்திய புத்தக நிறுவனம் ஆகியவற்றின் மூலம் செயல்பட்டிருக்கு உலக போரின் போது உலக போரின் போது அமெரிக்கா சரணடையாவிடில் குண்டு வீசப்படும் என்ற செய்தியை ஜப்பானுக்கு ஜப்பானுக்கு அனுப்பியதாகவும் அதற்கு ஜப்பான் மொகுசாட்சு என்று விடை அனுப்பியதாகவும் கூறுவர் உலக போரின் போது அமெரிக்கா சரணடையாவிட்டில் குண்டு வீசப்படும் என்ற செய்தியை ஜப்பானுக்கு அனுப்பி ஜப்பானுக்கு அனுப்பியதாகவும் அதற்கு ஜப்பான் மொகுசாட்சு என்று விடை அனுப்பியதாக கூறுவர் அந்த தொடரின் பொருள் தெரியாமையால் அமெரிக்கா வந்து ஈரோஷியமா ஈரோஷியமாவில் குண்டு வீசியது என்று சொல்கிறார்கள் அந்த தொடருக்கு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மொகு சாட்சு என்பதற்கான பொருள் என்னன்னா விடைத்தர அவகாசம் வேண்டும் என்பதாம் ஆனால் அதற்கு அமெரிக்கர்கள் மறுக்கிறோம் என்று பொருள் கொண்டதால் கூறுகிறோம் அப்போ ஒரு மொழிபெயர்ப்பு எவ்வளவு முக்கியமானது அப்படின்றது மிக மிக முக்கியமா இருக்கு அந்த மொழிபெயர்ப்பு அந்த ஒரு வார்த்தையால் தான் வந்து உலகப்போரே நடந்திருக்கின்ற செய்தியை இங்க காட்டுகிறது அடுத்து தோம் என்பதன் பொருள் குற்றம் தோம்னா குற்றம் கோட்டி என்பதன் பொருள் மன்றம் கோட்டி கோட்டி என்பதன் பொருள் மன்றம் அரசற்குரிய அமைச்சர் குழு ஐம்பேருங்குழு அரசர்க்குரிய அமைச்சர் குழு ஐம்பெருங்குழு இந்திர விழா எத்தனை நாட்களுக்கு நடைபெறும் இருபத்தெட்டு நாட்களுக்கு நடைபெறும் இந்திர விழா எத்தனை நாட்களுக்கு நடைபெறும் இருபத்தெட்டு நாட்கள் ஐம்பெரு குழுக்கள் யார் யாருன்னு இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அரசருக்குரிய அமைச்சர் குழு ஐம்பெருங்குழு அந்த ஐம்பேருங்கழுவில் யார் யார் இருப்பாங்கன்னா அமைச்சர் இருப்பாங்க சடங்கு செய்விப்போர் இருப்பாங்க படைத்தலைவர் இருப்பாங்க தூதர் இருப்பாங்க சாரணர் இருப்பாங்க ஒற்றையர் இருப்பாங்க ஐம்பெருங்குழுவில் அமைச்சர் சடங்கு செய்விப்போர் படைத்தலைவர் தூதர் சாரணர் அல்லது ஒற்றையர் அடுத்து என் பேராயம் குழு என் பேராயம் குழுவில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்க்கலாம் கரணத்தியலவர் கரும விதிகள் கனக சுற்றம் கடை காப்பாளர் நகரமாந்தர் படைத்தலைவர் யானை வீரர் இவ்வளி மரவர் இந்த குழுவில் அல்லாதவர்னு கேட்கலாம் அல்லது என் பேராயம் குழுவில் அல்லாதவர் ஏதோ ஒன்று ஒ குழுவை முழுமையாக தெரிஞ்சுக்கணுங்கன்னா என் பேராயத்தை நீக்கிடலாம் அல்லது என் பேராயத்தை முழுமையாக குழுவில் இருந்து நீக்கிடலாம் அதனால் தெளிவாக பார்த்துக்கோங்க நமக்கு ஈஸியானது இந்த ஐம்பேருங்குழு யார் யார் இருப்பாங்க அமைச்சர் இருப்பாங்க சடங்கு சேமிப்பவர் இருப்பாங்க படைத்தலைவர் இருப்பாங்க தூதர் இருப்பாங்க சாரணர் அதாவது ஒற்றையர் இருப்பாங்க ஸோ இந்த ஐ ஐந்தில் வந்து ஐம்பேரும் குழுவில் பொருந்தாதது எது அல்லது சரியானது எதுன்னு கூட கொஸ்டின் கேட்பாங்க அதே போல் என் பேராயம் குழுவில் பொருந்தியது எது பொருந்தாத எதுன்னு கேட்பாங்க எதனா ஒன்று முழுமையாக சரியாக தெரிஞ்சுக்கணும் இன்னொன்று ஈஸியாக நெக்லெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் அடுத்த கேள்வி தோரண வீதியும் தோமரும் கொட்டியும் என்பதன் இலக்கண குறிப்பு இறுதியில் உம் உம் என்பது வெளிப்படையாக வந்திருந்தால் அது எண்ணுமைகள் தோரண வீதியும் தோமர கொடியும் என்பதன் இலக்கண குறிப்பு எண்ணுமைகள் காய் காய் காய்கொலை கமுகு பூ கொடி வள்ளி முத்து தாமம் ஆகியவற்றின் காய் காய்கொலையுடைய கமுகு பூ கொடியை உடைய வள்ளி முத்தை உடைய தாமம் இதில் பயின்று வந்துள்ள குறிப்பு இரண்டாம் வேற்றுமை உருவம் பயனும் உடன்தொக்கை தொகைகள் இரண்டாம் வேற்றுமை உருவம் பயனும் உடன்தொக்கை தொகைகள் இரண்டாம் வேற்றுமை உருவு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐ இந்த இரண்டாம் வேற்றுமை உருவம் ஐயாவும் அதுக்கடுத்து அதனுடைய பயனும் மறைந்து வந்துள்ளதால் இது இரண்டாம் வேற்றுமை உருவம் பயனும் உடன் தொகை தொகைகள்னு சொல்லுவாங்க காய்குலையை உடைய கமுகு பூ கொடியை உடைய வள்ளி முத்தை உடைய தாமம் அடுத்த கேள்வி மாற்று மீன் பரப்பு மீன் என்பதன் இலக்கண குறிப்பு மாற்று மீன் பரப்பு மீன் ஏவல் வினைமுற்றுகள் மாற்று மீன் பரப்பு மீன் என்பது ஏவல்னா கட்டளையை குறிக்கக்கூடிய ஒரு வினைமுற்றுகள் உருபொருள் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன உரிச்சொல் தொடர் உருபொருள் உரிச்சொல் தொடர்னா உரிச்சொல்னாவே சால நனிக்கூர் மிகுதி அப்படின்னு வந்திருந்தாவே அது உரிச்சொல் தொடர் அறத்தான் வருவதே இன்பம் இத்தொடரில் டேஸ் வேற்றுமை பயின்று வந்துள்ளது அறத்தான் வருவதே இன்பம் அதாவது மூன்றாம் வேற்றுமை உருபான ஆள் ஆண் ஓடு ஓடு மூன்றாம் வேற்றுமை உருபுனாவே ஆள் ஆண் ஒடு ஒடு அறத்தான் அப்ப இங்க ஆண் வந்து மறைந்து வந்துள்ளது அதனால் இது என்ன வேற்றுமை பயின்றிருந்ததுனா மூன்றாம் வேற்றுமை பயின்று வந்துள்ளது மலர் பானையை வனைந்தால் இத்தொடர் டேஸ் பொருளை தருகிறது மலர் பானையை வனைந்தால்னா ஆக்கல் பொருளை தருகிறது மலர் பானையை வனைந்தால் பானையை அப்ப அங்க வந்து ஐ வந்து வெளிப்படையா வந்ததுக்கு இது இரண்டாம் வேற்றுமை தொகை இங்க என்ன பொருளை தருதுனா ஆக்கல் பொருளை தருகிறது தமிழ் மொழிக்கு வளம் சேர்த்த நூல் தமிழுக்கு வாழ்வியல் உண்மைகளை உணர்த்தும் ஒரு நூல் தன் தோற்றத்தால் தமிழ்நாட்டுக்கு உலக பெரும் புகழை பெற்றுத்தந்த சிறந்த நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் தமிழ்மொழிக்கு வளம் சேர்த்த நூல் தமிழுக்கு வாழ்வியல் உண்மைகளை உணர்த்தும் ஒரு நூல் தன் தோற்றத்தால் தமிழ்நாட்டுக்கு உலக பெரும் புகழை பெற்றுத்தந்த சிறந்த நூல்னா அது திருக்குறள் தாங்க கார் புள்ளி இலக்கண குறிப்புல கார் புள்ளி எங்கெல்லாம் இடணும் அரைப்புள்ளினா எது முதல்ல புள்ளினா என்னன்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும் கமான்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் இதுதான் கார்புள்ளி பொருள்களை எண்ணும் இடங்களில் கவுண்டிங்ஸ் ஒரு தொடர்ந்து வந்து ஒரு பொருளை எண்றங்க அந்த இடத்துலையும் கார்புள்ளி வரும் எடுத்துக்காட்டு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஆகியன ஐந்து அப்போது கார்புள்ளி எங்கெல்லாம் இடம் இடம்பெற வேண்டும் பார்க்கலாம் பொருள்களை எண்ணும் இடங்களிலும் கார்புள்ளி வரும் கடிதத்தில் விழிமுன் கார்புல் கார்புள்ளி வரும் அன்புள்ள நண்பா அன்புள்ள அப்பா அன்புள்ள தங்கை அங்கே வந்து கார் புள்ளி இட வேண்டும் வினை எச்சங்களுக்கு பின் கார்புள்ளி வரும் பொலிலன் தோட்டத்திற்கு சென்று வாழை இலை பறித்து வந்தான் அப்போ இங்கே பொலிலன் தோட்டத்திற்கு சென்று அங்கே ஒரு வினையை குடிக்குது ஆனால் அங்கே வந்து முடியவில்லை வினை முற்றா இல்லை சென்றுன்றது என்ன வினை எச்சமாக தொக்கி இருக்குது அதனால் அந்த இடத்துல வந்து கார் புள்ளி வரும் எப்படி கேக்கலாம் கார்புள்ளி வரும் இடங்களில் சரியான இடத்தை தேர்வு கேட்கலாம் இந்த ஆப்ஷன் இடங்கள் கார்புள்ளி வரும் கடிதத்தில் வரும் வினையச்சங்களுக்கு பின் கார் புள்ளி வரும் அடுத்து மேற்கோள் குறிகளுக்கு முன் கார் புள்ளி வரும் அதாவது இரட்டை மேற்கோள் குறிகள் போறாங்கல்ல மேற்கோள் குறிகளுக்கு முன்ன வந்து ஒரு கார் புள்ளி வரும் எடுத்துக்காட்டு குழந்தை நிலவை பார்த்து நிலா நிலா ஓடிவாய் என்று பாடியது அப்போ மேற்கோள் குறிகளுக்கு முன்னே வந்து கார்புள்ளி வரும் முகவரியில் இறுதி வரி நீங்கள் ஏனைய வரிகளின் இறுதியில் கார்புள்ளி வரும் நம்ம அட்ரஸ் எழுதும்போது ஃப்ரம் அட்ரஸில் பேர் நம்ம ஏதோ ஒரு பேர் அதுக்கு அதுக்கெல்லாம் நம்ம ஊர் அதுக்கு பக்கத்தில் எல்லாமே கார்புள்ளி வரும் இறுதி வரிக்கு முன்னே வரையும் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு சா ஆண்டால் கமா என் நாற்பத்தஞ்சு கே என் நாற்பத்தஞ்சு கார் புள்ளி எதுன்னு சொல்லலாம் காமராசர் திரு திருவள்ளுவர் இறுதி புள்ளிக்கு முன்னே வந்து புல் ஸ்டாப் முன்ன வரையும் வந்து பார்த்திங்கன்னா கார் புள்ளி வரும் அடுத்து அரைப்புள்ளி அரைப்புள்ளினால் சிம்பிள் வந்து இது தாங்க அரைப்புள்ளி இது பேர் வந்து என்ன அரைப்புள்ளி கார் புள்ளி இது அரைப்புள்ளி ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் அரைப்புள்ளி புள்ளி வரும் ஒரே எழுவாயில் ஒரே பெயரில் அதை வந்து பார்த்திங்கன்னா பல வாக்கியங்கள் தொடர்ந்து அந்த இடத்துல வந்து அரைப்புள்ளி வரும் ஃபார் எக்ஸ எடுத்துக்காட்டு கரிகாலன் கங்கை வரை படையெடுத்து சென்றான் கனக விசையருடன் போரிட்டான் இங்கே கரிகாலன் கங்கை வரை படையெடுத்து சென்றான் கனக விசையருடன் போரிட்டான் ஒரே எழுவாயில் பல வாக்கியம் இரண்டு வாக்கியங்கள் வந்திருக்கு அதாவது ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் அரைப்புள்ளி வரும் உடன்பாடு எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறும் இடத்திலும் அரைப்புள்ளி வரும் உடன்பாடு எதிர்மறை ரெண்டுத்தையும் ஒரே இடத்துல சொல்லும்போது போது அரைப்புள்ளி வரும் எடுத்துக்காட்டு நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான் இங்க நல்லவன் என்பது உடன்பாடு எதிர்மறை என்பது தீயவன் அப்போ ரெண்டுமே ஒரே இடத்துல சொல்லும்போது அந்த இடத்துல அரைப்புள்ளி வரும் அடுத்து முக்கார் புள்ளி முக்கார் புள்ளினாவே இது தாங்க அதுக்கான சிம்பிள் முக்கார் புள்ளி சிறு தலைப்பான தொகை சொல்லை விரித்து கூறும் இடத்தில் முக்கார் புள்ளி வரும் எடுத்துக்காட்டு முத்தமிழ் இயல் இசை நாடகம் முத்தேன் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா முக்கார் புள்ளி வர வேண்டும் சிறு தலைப்பான தொகை சொல்லை விரித்து கூறும் இடத்தில் டேஸ் வரும் சிறு தலைப்பான தொகை சொல்லை விரித்து கூறும் இடத்தில் டேஸ் வரும் முக்கார் புள்ளி வரும் எடுத்துக்காட்டு முத்தமிழ் இயல் இசை நாடகம் அடுத்து தான் நாம் பார்க்க போகிறது முற்றுப்புள்ளி புல் ஸ்டாப்னு சொல்லுவாங்க முற்றுப்புள்ளி சொற்றொடரின் இறுதியில் முற்றுப்புள்ளி வரும் எடுத்துக்காட்டு கல்வியே மனிதனின் வாழ்வை உயர்த்தும் சொற்குறுக்கங்களை அடுத்து முற்றுப்புள்ளி வரும் எடுத்துக்காட்டு நம்ம பெயர் சொற்களை வந்து முழு பெயரை சொல்லாமல் அதை இன்னும் சொல்லணும் ஆங்கிலீஷில் ஷார்ட்டாக சொல் அப்ரிவேஷன் மாதிரி சொல்லுவாங்களா அந்த மாதிரி இடத்துல வந்து சொற்குருக்கங்களை அடுத்து முற்றுப்புள்ளி வரும் திருவி கா மா ஊ ஓ நா நீ நடிப்பிள்ளை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளின்னு சொல்லுவாங்கள்ல இந்த மாதிரி இடத்துல வந்து முற்றுப்புள்ளி வரும் அப்போது கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலான்னா சொற்றொடரின் இறுதியில் டேஸ் வரும்னு கேட்கலாம் முற்றுப்புள்ளி வரும் தொடர்களில் பின்வரத்தில் எது சரியானது எது தவறானதுன்னு கேட்கலாம் பார்த்துக்கோங்க அப்போ முற்றுப்புள்ளி சொற்றொடரின் இறுதியில் வரும் சொற்குறுக்கங்களை அடுத்து முற்றுப்புள்ளி வரும் பெயரின் தலைப்பெழுத்தை அடுத்து முற்றுப்புள்ளி வரும் பெயரின் தலைப்பெழுத்தை அடுத்து முற்றுப்புள்ளி வரும் இது எக்ஸாமில் என்னுடைய எக்ஸாமில் போட்டிருக்கான் அதனால் பார்த்துக்காங்க அப்போது பெயரின் தலைப்பெழுத்தை அடுத்து என்ன வரும் முற்றுப்புள்ளி வரும் சொற்றொடரின் இறுதியில் முற்றுப்புள்ளி வரும் குறுக்கங்களை அடுத்து முற்றுப்புள்ளி வரும் பெயரின் தலைப்பெழுத்தை அடுத்து முற்றுப்புள்ளி வரும் எங்கெல்லாம் முற்றுப்புள்ளி வருன்றதுக்கான தேரி தான் இது பார்த்துக்காங்க அடுத்து வினாக்குறி வினாக்குறி எங்கே வரும் வினா பொருளை உணர்த்தும் வாக்கியத்தின் இறுதியில் வினாக்குறி இட வேண்டும் வினா பொருளை உணர்த்தும் வாக்கியத்தின் இறுதியில் வினாக்குறி இட வேண்டும் எடுத்துக்காட்டு சேக்கிலார் எழுதிய நூல் எது திருக்குறளை யார் அடுத்து வியப்புக்குறி ஆச்சரியக்குறின்னு கூட சொல்லுவாங்க எக்ஸ்லாமெட்ரி சென்டென்ஸ் சொல்லுவாங்க வியப்புக்குறி அதாவது மகிழ்ச்சி வியப்பு அச்சம் அவலம் இரங்கல் முதலான உணர்ச்சியை வெளியிடும் இடங்களில் வியப்புக்குறி இட வேண்டும் வேப்புக்குறி எங்கெல்லாம் வரும் மகிழ்ச்சி வியப்பு அச்சம் அவலம் இரங்கல் முதலான உணர்ச்சியை வெளியிடும் இடங்களில் வேப்புக்குறி இட வேண்டும் எடுத்துக்காட்டு தமிழின் இனிமைதான் என்னே வியப்பு பாம்பு பாம்பு அச்சம் அந்தோ இயற்கை அழுகிறது அவலம் அடுத்து ஒற்றை குறி ஒற்றை மேற்கோள் குறி எங்கே இட வேணும் அப்படின்றத பார்க்கலாம் ஒற்றை மேற்கோள் குறி தனி சொல்லையோ தனி எழுத்தையோ விளக்கி காட்டும் போது தனி சொல்லையோ தனி எழுத்தையோ விலக்கி காட்டும் போது இரட்டை மேற்கொள் குறியில் இன்னொரு கூற்று உடன்பட்டு வரும்போதும் ஒற்றை மேற்கோள் பயன்படும் அப்போ ஒற்றை மேற்கோள் எங்கு வரும்னு பார்த்தீங்கன்னா தனி சொல்லையோ தனி எழுத்தையோ விலக்கி காட்டும் போதும் இரட்டை மேற்கோள் குறியில் இன்னொரு கூற்று உட்பட்டு வரும்போதும் ஒற்றை மேற்கோள் இடம்பெறும் எடுத்துக்காட்டு நல்ல என்பது குறிப்பு பெயரட்சும் அப்போ இங்கே தனி சொல் நல்ல அல்லது தனி எழுத்தை குறிக்கிடும் இடத்துல ஒற்றை மேற்கோள் குறி வரும் அதே இரட்டை குறியில் இன்னொரு கூற்று உட்பட்டு வரும்போது ஒற்றை மேற்கோள் குறி வரும் அது கீழே தந்திருக்காங்க பாருங்க கூட்டத்தின் தலைவர் கூட்டத்தின் தலைவர் அறிஞர் அண்ணா அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பிள்ளை என்னும் தலைப்பில் பேசுவார் கூட்டத்தின் தலைவர் அறிஞர் அண்ணா அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பிள்ளை என்ற தலைப்பிள்ளை என்ற தலைப்பில் பேசுவார் என்று அறிவித்தார் அடுத்து இரட்டை மேற்கோள் குறி இரட்டை மேற்கோள் குறி எங்கெல்லாம் வரும்னு பார்க்கலாம் இரட்டை மேற்கோள் குறி நேர்கூற்றுகளிலும் செய்யுள் அடிகளையோ பொன் மொழிகளையோ குறிப்பிடும் இடங்களில் இரட்டை மேற்கோள் குறியை பயன்படுத்த வேண்டும் அப்போ நேர்கூற்றா நேராக வந்து சொல்லக்கூடியது அதே போல் செய்யுள் அடிகள் பாடல் அடிகள் பொன் மொழிகளை குறிப்பிடும் இடங்களில் இரட்டை மேற்கோள் குறி பயன்படுத்த வேண்டும் எடுத்துக்காட்டு திருவிக்கா மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள் இன்பம் நுகருங்கள் திருவிக்கா தமிழ் காவியங்களை படியுங்கள் இன்பம் நுகருங்கள் என்று கூறினார் இந்த இடத்துல இரட்டை மேற்கோள் குறி இடம்பெற வேண்டும் அடுத்த கேள்வி சூரன் என்னும் சொல்லின் பொருள் வீரன் பொக்கிஷம் என்னும் சொல்லின் பொருள் செல்வம் சாஸ்தி என்னும் சொல்லின் பொருள் மிகுதி விஸ்தாரம் என்னும் சொல்லின் பொருள் பெரும்பரப்பு விஸ்தாரம்னா ரொம்ப பெருசர் ரொம்ப விஸ்தாரமா இருக்கு நம்ம வீட்டிலெல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான் விஸ்தாரம் என்னும் சொல்லின் பொருள் பெரும்பரப்பு வாரணம் என்னும் சொல்லின் பொருள் யானை வாரணம் என்னும் சொல்லின் பொருள் யானை பரி என்னும் சொல்லின் பொருள் குதிரை பரி என்னும் சொல்லின் பொருள் குதிரை சிங்காரம் என்னும் சொல்லின் பொருள் என்ன அழகு சிங்காரிச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களா கிராமத்து பகுதியில் அப்ப சிங்காரம் என்னும் சொல்லின் பொருள் அழகு கமுகு என்னும் சொல்லின் பொருள் பாக்கு கமுகு என்னும் சொல்லின் பொருள் பாக்கு வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் என்னும் நூலை எழுதியவர் யாரு நான் மாமலை வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் என்னும் நூலை எழுதியவர் யார் நான் மாமலை முத்துராமலிங்க தேவர் தனது உயர்நிலை கல்வியை பயின்ற இடங்கள் வந்து பசுமலை பள்ளியிலும் ராமநாதபுரத்திலும் படிச்சிருக்காரு முத்துராமலிங்க தேவர் தனது உயர்நிலைக் கல்வியை பயின்ற இடம் பசுமலை பள்ளி மற்றும் ராமநாதபுரத்திலும் முத்துராமலிங்க தேவர் ராமநாதபுரத்தில் படித்து கொண்டிருந்த போது அவ்வூரில் டேஸ் நோய் பரவியதால் அவரது படிப்பு பாதையில் நின்றது முத்துராமலிங்க தேவர் ராமநாதபுரத்தில் படித்து இருந்த போது அங்கே பார்த்தீங்கன்னா பிளேக் நோய் பரவியதுனால அவருடைய படிப்பு பாதையில் நின்றுவிடும் முத்துராமலிங்க தேவர் தமிழ் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் சொற்பொழிவு ஆற்றம் திறன் பெற்றிருந்தார் முத்துராமலிங்க தேவர் தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் சொற்பொழிவு ஆற்றம் திறன் பெற்றிருந்தார் சிலம்பம் குதிரை ஏற்றம் துப்பாக்கி சுடுதல் சோதிடம் மருத்துவம் போன்ற பல துறைகளிலும் ஆற்றல் உடையராக விளங்கியவர் தான் முத்துராமலிங்க தேவர் முத்துராமலிங்க தேவர் சிலம்பம் குதிரை ஏற்றம் துப்பாக்கி சுடுதல் சோதிடம் மருத்துவம் போன்ற பல துறைகளிலும் ஆற்றல் உடையராக விளங்கியவர் முத்துராமலிங்க தேவர் தென்னிந்தியாவில் வாய்ப்பூட்டுச் சட்டம் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று யாருக்கு தடை விதிச்சிருந்தாங்கன்னா நம்ம பசுமோன் முத்துராமலிங்க தேவருக்கு தான் தடை தடை விதிச்சிருந்தாங்க இதே போல் வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் யார்னா பாலகங்காதர் திலகர் முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் திருவிக்கா முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் திருவிக்கா வங்க சிங்கம் என்று அழைக்கப்படுபவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வங்க சிங்கம் என்று அழைக்கப்படுபவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் முத்துராமலிங்க தேவரின் அரசியல் குரு யாரு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் முத்துராமலிங்க தேவரின் அழைப்பை ஏற்று நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மதுரைக்கு வந்த ஆண்டு மற்றும் நாள் எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது நாள் செப்டம்பர் ஒன்பது முத்துராமலிங்க தேவரின் அழைப்பை ஏற்று நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மதுரைக்கு வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது செப்டம்பர் ஆறாம் தேதி செப்டம்பர் ஆறாம் தேதி இன்னும் ஒன்பதுன்னு சொல்லியிருப்போம் மாற்றி சொல்லியிருக்கோம் பார்த்துக்காங்க செப்டம்பர் ஆறு நைன்டீன் தேர்ட்டி நைன் நேதாஜி தொடங்கிய இந்திய தேசிய ராணுவத்தில் யாருடைய முயற்சியால் ஏராளமான தமிழர்கள் இணைந்தனர் முத்துராமலிங்க தேவருடைய முனை முயற்சியால தான் நேதாஜி தொடங்கி இந்திய தேசிய இராணுவத்தில் பல் ஏராளமான தமிழர்கள் இணைந்திருந்தாங்க விடுதலைக்கு பின் நேதாஜி என்னும் விடுதலைக்கு பின் நேதாஜி என்னும் பெயரில் வார இதழ் ஒன்றை நடத்தியவர் யார் முத்துராமலிங்க தேவர் அப்ப நேதாஜி என்னும் வார இதழை நடத்தியவர் யார் முத்துராமலிங்க தேவர் நேதாஜி என்றது என்ன இதழ்னா இது ஒரு வார இதழ் முத்துராமலிங்க எந்த ஊரில் முதன் முதலாக விவேகானந்தரின் பெருமை என்னும் தலைப்பில் மூன்று மணி நேரம் உரையாற்றினார் முத்துராமலிங்கர் பார்த்தீங்கன்னா முதன் முதலாக விவேகானந்தரின் பெருமை என்னும் தலைப்பில் மூன்று மணி நேரம் சாயல்குடி என்ற இடத்துல தான் உரையாற்றினார் எவ்வளோ நேரம் மூணு மணி நேரம் கூட வந்து யார் இருந்தாங்கன்னா காமராசர் இருந்தார் இந்தியா எத்தனை கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோளை நிலவுக்கு அனுப்பியுள்ளது இந்தியா ஐநூற்றி இருபத்தஞ்சு கிலோ எடையுள்ள ஆளில்லா சேர்க்கை கோளை நிலவுக்கு அனுப்பியுள்ளது அறிவியலின் அடிப்படை கேள்வி கேட்கின்ற மனப்பான்மைதான் அறிவியலின் அடிப்படை என்ன கேள்வி கேட்கின்ற மனப்பான்மைதான் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள் என்று அப்துல் கலாம் யாரை குறிப்பிடுகிறார் குழந்தைகளை குறிப்பிடுகிறார் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள் என்று அப்துல் கலாம் யாரை குறிப்பிடுகிறார் குழந்தைகளை குறிப்பிடுகிறார் வெற்றியடைய அப்துல் கலாம் குறிப்பிட்டவை அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கவனிங்கள் வியர்வை வியர்வை வெற்றியடைவதற்காக அப்துல் கலாம் குறிப்பிட்டது என்னன்னா அறிவை வளர்க்கக்கூடிய எல்லாருடைய பேச்சையும் கவனியங்கள் கடின உழைப்பை வந்து இங்கே குறிப்பிட்டிருப்பாரு வேர்வை வியர்வை வியர்வை அடுத்த கேள்வி மொழி முதல் எழுத்துக்கள் மொழி முதல் எழுத்துக்களை பற்றி தெளிவாக பார்க்கலாம் எந்தெந்த எழுத்துக்கள் எல்லாம் மொழி முதலில் வரும் எது வராதுன்றதை பார்க்கலாம் மொழி என்பதற்கு சொல் என்னும் பொருளும் உண்டு சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களை மொழி முதல் எழுத்துக்கள் என்பர் அப்போ மொழி முதல் எழுத்துக்கள்னா சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களை மொழி முதல் எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டு சொல்லின் முதலில் வரும் உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டும் சொல்லின் முதலில் வரும் அ ஆ இஇ இது எல்லாமே வந்து அக்கத சொல்லின் உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டும் முதல் சொல்லின் முதலில் வரும் க ச ஆகிய வரிசையில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும் க ச ஆகிய வரிசையில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும் ஞா ஞா ஆகிய உயிர்மை எழுத்து வரிசையில் சில எழுத்துக்கள் மட்டுமே சொல்லின் முதலில் வரும் ஞா வரிசையில் ஞா என்னும் ஓர் எழுத்து மட்டுமே சொல்லின் முதலில் முதலில் முதல் எழுத்தாக வரும் எடுத்துக்காட்டு ஞனம் ஞாவரிசையில் ஞா எனும் ஓர் எழுத்து மட்டும்தான் சொல்லின் முதல் எழுத்தாக வரும் எடுத்துக்காட்டு ஞனம் இக்காலத்தில் கனம் என்னும் சொல் தனித்து இயங்காமல் அங்கனம் இங்கனம் எங்கனம் என்னும் சொற்களில் மட்டுமே வழங்கி வருகிறது ஞா வரிசையில் நா ஆகிய நாலு எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லின் முதலில் வரும் ஞா வரிசையில் நா நே நோ ஆகிய நாலு எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லின் முதலில் வரும் யா வரிசையில் ஆறு எழுத்துக்கள் யா யா யூ யு யோ யவு ஆகிய ஆறு எழுத்துக்கள் வந்து சொல்லின் முதலில் வரும் அப்போ யாவரிசையில் எத்தனை எழுத்துக்கள் வந்து சொல்லின் முதலில் வரும் ஆறு எழுத்துக்கள் வா வரிசையில் எட்டு எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும் வா வா வி வி வே வே வை அப்ப இந்த எழுத்துக்கள் மட்டும்தான் இந்த எட்டு எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லின் முதலில் வரும் அதே போல கா வரிசை எழுத்துக்கள் கடல் காக்கை கிழக்கு கீற்று குருவி கூந்தல் கெண்டை கேணி கைகள் கொக்கு கோலம் கவுதாரி ஆகிய சொற்கள் முதலில் வரும் அப்போ மொழி முதல் எழுத்துக்கள்னாவே உயிர் எழுத்துக்கள் பன்னிரண்டு முதலில் வரும் அதே போல் காசா தாபா நாமா ஆகிய வரிசையில் உள்ள உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும் ஞா ஞா யா வா ஆகிய உயிர்மை எழுத்து வரிசையில் சில எழுத்துக்கள் மட்டுமே சொல்லின் முதலில் வரும் ஞா வரிசையில் கனம் என்னும் சொல்லின் மட்டுமே முதல் எழுத்தாக வரும் தற்போது கனம் என்னும் சொல் வந்து தேங்காமல் அங்கனும் இங்கனும் எங்கனும் என்னும் சொற்களில் மட்டுமே வழங்குகிறது ஞா வரிசையில் நாலே நாலு எழுத்துதான் நோ ஆகிய நாலு எழுத்து மட்டும்தான் சொல்லின் முதலில் வரும் யா வரிசையில் ஆறு எழுத்துக்கள் வரும் எதேது யா யா யூ யூ யோ யோ சிம்பிளாக வந்து இந்த நாலு ஆப்ஷன் இந்த ஆறு வந்து எது தவறானது பின்வற்றில் அப்படின்னு கேட்டு நாலு ஆப்ஷனில் மூணு சரியாக கொடுத்து ஒன்று தவறாக கொடுத்துருவான் நல்லா பார்த்துக்காங்க ஈஸியாக கொடுத்துட்டு இலக்கணத்தில் வந்து லாக் பண்ணிடுவாங்க அப்போ தெளிவாக தெரிஞ்சுக்க தெரிஞ்சிக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது இலக்கண பகுதியில் அடுத்து வா வரிசில எட்டு எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும் வா வா வி வி வே வே வை அப்போ எந்த எழுத்து அதில் வராது இருக்குன்னு கா வரிசையில் எழுத்துக்களில் பார்த்தீங்கன்னா கடல் காக்கை கிழக்கு கீற்று குருவி கூந்தல் கெண்டை கேணி கைகள் கொக்கு கோலம் கோதரி ஆகிய எழுத்துக்கள் வந்து முதல் எழுத்துல வரும் அடுத்து மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் எதெல்லாம் பார்க்கலாங்களா மொழிக்கு முதலில் வராது எழுத்து மெய் எழுத்து பதினெட்டுமே மொழிக்கு முதலில் வராதுங்க மெய்யெழுத்து பதினெட்டுமே முதலில் வராது அதே போல் உயிர்மை எழுத்துக்களில் ட வரிசை நா ரா நா இந்த எட்டு உயிர்மை எழுத்துக்களும் முதலில் வராது உயிர்மை எழுத்துக்களில் எட்டு எழுத்துக்கள் முதலில் வராது எது ட நா ரா ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது வா ஆகிய உயிர்மை எழுத்து வரிசையில் மொழி முதலில் வருவதாக குறிப்பிட்ட எழுத்துக்கள் தவிர பிற எழுத்துகள் சொல்லில் முதலில் வராது நம்ம மேல பாத்தங்கல்ல அந்த இந்த வரிசையில் இந்த எழுத்தை தவிர வேற எந்த சொற்களும் வராது அடுத்து மொழி இறுதி எழுத்துக்கள் அதாவது சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை மொழி இறுதி எழுத்துக்கள்னு சொல்லலாம் அப்ப எந்தெந்த எழுத்துக்கள் எல்லாம் வந்து மொழி இறுதி எழுத்துக்களா வரும்னு பாத்தீங்கன்னா உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டு மெய்யுடன் இணைந்து உயிர் மெய்யாக மட்டுமே மொழி இறுதியில் வரும் அப்போ உயிர் எழுத்துக்கள் பன்னிரெண்டு தனித்து வருமானா வராது உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டும் மெய்யுடன் இணைந்து உயிர் மெய்யாக மட்டும்தான் மொழி இறுதியில் வரும் இஞ்சு இன்னு இந்து இம்மு எர் இல் இவ் இல் இல் இன் ஆகிய மெய் எழுத்துக்கள் பதினொன்னும் மொழியின் இறுதியில் வரும் அப்போ மெய்யெழுத்துக்கள்ல மொத்தம் பதினெட்டு இருக்கு அந்த பதினெட்டு மெய் எழுத்துக்கள்ல எத்தனை எழுத்து வரலன்னா ஏழு எழுத்து வரல பாருங்க மீதி பதினோரு எழுத்து வந்து மெய் எழுத்துக்கள் இறுதியில் வரும் சோ மொ மொழி இறுதி எழுத்துக்கள் எது எது வரும் உயிர் எழுத்துக்கள் பன்னிரெண்டு மெய்யுடன் இணைந்து உயிர் மெய்யாக மட்டுமே மொழி இறுதியில் வரும் அதே போல மெய்யெழுத்துக்கள் பதினெட்டில் வந்து பதினோரு மொழி பதினோரு மெய்யெழுத்துக்கள் மட்டும்தான் இறுதியில் வரும் அந்த பதினோரு எழுத்துக்கள் எதெல்லாம் வராதுன்னு தெரிஞ்சுக்கினா மீது எல்லாமே மெய் வரும் அப்போது வராத எழுத்துக்களை நீங்கள் தெளிவாக பார்த்துக்காங்க இதோட இந்த வீடியோவில் இருக்கிற மிக முக்கியமான நூறு விடைகளை முழுமையாக பார்த்துருக்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி டிஎன்இபி அண்ட் அதர் காம்படிஷன் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்